நம்ம வினைக்கு கான்ட்ராக்ட் படி ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுருவோம் கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துவிட்டாங்க வினையோட அப்பா இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஃபார்மஸியை காமிக்கிறாங்க நம்ம மிச்சா தனியாக உட்காந்துருந்து அவங்க இந்த லோன் வேணும் பார்த்தீங்களா கடன் வேணும் அதனால் அதை ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடம் அங்கே அஸ்விந்த் வரார் வந்த உடனே இங்கே மறைச்சிட்டு இருக்கிறாரில்லை அதை அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு அதை பிடிக்கி படிக்க பார்க்குறாரு அதில் பார்த்தா லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்ட்டு அதாவது மாதம் இருபதாயிரூவா சம்பளம் பன்னெண்டு லட்ச ரூபா கடன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கு அஸ்வந்த் சொல்லார் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் எந்த பேங்க் சொன்னாலும் கடன் கிடைக்காது அப்படிங்கிறமாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இங்கேருந்து என்ன பண்ணுறதுனே தெரியல திருதுன்னு முழிக்கிறாங்க அப்போ வந்து அஸ்வன் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் இருக்குது நான் அங்கே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இருபது லட்சம் ரூபா லோன் கிடைக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் சம்பளம் இருபதாயிரம் ரூபா போடக்கூடாது ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் பண்ணணும் அப்படிங்கிறமாரி சொல்லிட்டு இவரே ஃபார்ம் ஃபில் பண்ணுறாரு உடனே வந்துட்டு நம்ம மித்ராவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வேணாம் அந்த மாதிரி பண்ண வேணாம் தப்பு அப்படிங்கிறமா சொல்கிறாங்க அதுக்கு அஸ்வின் சொல்லார் உங்களுக்கு தேவைன்னா இதெல்லாம் பண்ணுறது எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறமா சொல்லும்போது அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ அந்த கடன் பிரச்சனைலாம் இருக்கலாம் அவங்க அம்மா பேசுனது எல்லாத்தையுமே வந்து மித்ரா நினச்சி பார்க்குறாங்க நினச்சி பார்த்துட்டு நேராக வந்துட்டேன் சரி எதுவும் பிரச்சனை வராதுன்னா பண்ணிருங்க எனக்கு அம்மோட அவசரமா தேவைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவனு அங்கே அசு வந்தோம் சரி நான் போயிட்டு வரம்பேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினய மாமாவோட சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்துருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா தாரா ஹோட்டலேருந்து வெளியே வராங்க தாராவை பார்த்த உடனே வினையோட மாமா போய் பேச போகிறாரு வினயம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் போயிட்டு சரி வாங்க சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்லிடுறாங்க இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி தாரா சொல்லிடுறாங்க தாரா இப்படி சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருக்கு திரும்பவும் எவ்வளோ கட்டாயப்படுத்தி பார்க்குறாரு வினயோட மாமா அதை எதையுமே தாரா கேட்காம வரலன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க சொன்ன உடனே வினய் வந்து அவங்க மாமாவை சத்தம் போட்டுவிட்டு நேரில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க சாவில் போகும்போது அங்கே வந்துட்டு அவங்க மாமா கேட்குறாரு உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையாடா பாரு அவள் எப்படி போகிறான்ட்டு அப்படிங்குமே சொன்னான்னா அந்த வினய் சொல்லுவார் அவள் ஒன்றும் வேணும்னு போகலை அவளும் பொம்பளை பிள்ளை தானே என்னால் அவளுக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவான் அதுக்காக தான் போகிறாள் எந்த ஒரு முடியும் அவளால் எடுக்க முடியாது அவங்க அம்மா அப்பா என்ன முடியும் எடுக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே அவன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திக்கிறாரு நம்ம வினய் அதை அப்படியே அவங்க மாமாட்டையும் சொல்லிடுறாரு உடனே அவர் சொல்கிறது எப்படியும் மாப்பிள்ளை நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிறத அவரும் இருக்கிறாரு அடுத்த சீனில் பார்த்திங்க அப்படிங்க நம்ம வினய் தான் காமிக்கிறாங்க வினய் வீட்டில் இருந்தவொடனே நேர போய் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க என்னம்மா மித்ரா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு அது கேட்டேன் ஏன் கேட்குற ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க சொன்ன உடனே அவ வினயம் ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க நாட்டு அச்சம் வருது உடனே இவர் நேர போய் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மித்ரா வந்துடுறாங்க மித்ரா வரும்போதே அங்கே வேலைக்காரங்க சொல்கிறாங்க இப்போ தான் சார் உங்களை தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சொல்றாங்க சொன்ன உடனே இல்லைக்கா லேட்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு நேராக நம்ம விநாயகன் செக் பண்ணுறதுக்காக மித்ரா வராங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவங்க சொன்னாங்க இல்லை பார்மஸியில் கொஞ்சம் வேலையாயிருச்சு அதான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மித்ரா இதை கேட்ட உடனே அங்கே வந்துவிட்டு நம்ம வினயூழ ஓ பார்மசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுக்கிறாரு உடனே அங்கே மித்ராக்கு சரியான கோவம் தருது என்ன நான் அசிந்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தானே நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இது பண்ணுறாங்க ஒன்று அங்கே வந்துட்டு வினய் சொல்லுவார் இல்லை நான் சொல்லலை ஹாஸ்பிட்டலில் அப்படி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சொன்னோன்னே நான் உங்கள் கூட என்னன்னா பேசிகிட்ருக்கேன் அப்போ உங்களையும் என்ன என்னன்னா தப்பாக பேசுவாங்க இதெல்லாம் நம்பிடுவீங்களா என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுறாங்க மித்ரா மோட்டிட்டு கிளம்பும் போது அங்கேருந்து வினய் சொல்லுவாங்க ஏய் செக்கப்பாக பண்ணிட்டு போனோடனே மித்ரா எதுவும் பேசாமல் செக் பண்ணுறாங்க வினை எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு ஆனால் மித்ரா சமாதானமாகவே இல்லை ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீரோட ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து மித்ரா கிளம்புற மாதிரி என்ன எபிசோடு முடிஞ்சிருந்து வீடியோ பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க